ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம வந்து இன்றைக்கி இன்னொரு ட்ராமா புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ஷார்ட் ட்ராமா தான், ஸோ சீக்கிரமே முடிஞ்சிடும். ஒரு 5-6 எபிசோடில் கண்டிப்பாக வந்து ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறமா நேமை நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து ட்ராமாவோட நேம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது, பட் ஆனால் யாரும் ப்ளீஸ் போடாதீங்க. கண்டிப்பாக நானே வந்து ட்ராமா முடிஞ்ச உடனே சொல்லிடுறேன். இந்த ஹெல்ப்பை மட்டும் எனக்கு பண்ணுங்கள். ஸோ எப்பவும் சொல்கிறேன் தான், இப்போவும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ட்ராமா எப்படி இருக்குது, எக்ஸ்பிளைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு பெரிய பார்ட்டியை காட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யாராக இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்னவா இருக்கீங்கன்னு எதுவும் தேவையில்லை. எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு அவங்கவுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் தான் நம்மளோட ஹீரோ, இவரோட பேர் ஹெபி. இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுட்டு இவங்க பாட்டு என்ஜாய் பண்ணலாம், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் டான்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி தான் இது. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே என்னவா இருக்காங்கன்னா வெயிட்ரஸாக இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து சுனன். பார்ட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் பண்ண கூப்பிட்டு போறா. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றானா, அவளுக்கே தெரியாம டான்ஸ் பண்ணும்போது ஹீரோவை தள்ளி விட்டுடுறா. பின்னாடி போய் ஹீரோயின் மேலே இடிச்சு ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ வேகமா திரும்பி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டு டவுட்டாவே நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவளா இருப்பாளோ, ஒருவேளை அவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ஹீரோயினும் ஒன்றா இருந்த மாதிரியும் ஹீரோயின் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அவருக்கு, ஒரு லாக்கெட் மாதிரி ஒன்று. ஸோ அதில் பாதி வந்து அவர்கிட்டையும் பாதி வந்து இவர்கிட்டையும் இருக்க மாதிரி, இது ரெண்டும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போம், நம்ம பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அதை கிஃப்டாக பண்ணுறாங்க ஹீரோக்கு. அதுக்கப்புறம் சடனாக ஒரு நாள் என்ன பண்ணிடுறான்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை பண்ணி ஹீரோக்கு அனுப்பிச்சிட்டு அவளோட மொபைலை தூக்கி தண்ணியில் போட்டுடுறா. அந்த மெசேஜை பார்த்த உடனே ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா ஐயோ இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு உடனே கண்டினியூவாக ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அவள் தான் தண்ணியில் போட்டா இல்லையா மொபைலில், அதனால இவருக்கு ரீச்சே ஆகலை. ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்றான் அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்றாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கண்ணை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்னொருத்தனும் ரெண்டு பேருமே கையை நீட்டுறாங்க அவளை தூக்கி விடுறதுக்கு. ஆனால் ஹீரோவை பார்த்தபடியே ஹீரோக்கு கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கையை பிடிச்சி அவள் எழுந்துக்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்த உடனே ஹீரோவையே பார்க்குறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால ஹீரோயின் சொல்கிறான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் விடாமல் பின்னாடியே துரத்திட்டு போகிறான். அவ கார்ல ஏறி போற, அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வரான். இருந்தாலும் அவனால பிடிக்க முடியல, காரும் ஃபாஸ்டா போயிடுது. இவன் நின்றுட்டே யோசிச்சுட்டு இருக்கான் என்னடா பண்றது, அவளை எப்படி பிடிக்கிறதுன்ட்டு. ஹீரோயின் கார்ல போகும்போது யோசிச்சுட்டு போறான் முதல்லலாம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வந்து, இனிமேல் நம்ம தனித்தனியாக ரொம்ப தொலைவில் இருக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேயே தான் வாழ போகிறோம், என்னால் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு இருக்க முடியல அப்படின்னு ஒரு வீட்டை காட்டுறாரு. உடனே ஹீரோயினுக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக நம்ம இங்கே தான் வாழ போகிறோமா இனிமேல் அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் ஆமாம் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், எதுக்காக சடனாக நீ என்னை விட்டுட்டு போன, எதுக்காக ஒரு மெசேஜோட எனக்கு என்ன ரீசன் கூட சொல்லாமல் போனேன் அப்படின்றதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ என்ன காட்டுறாங்கன்னா இவன் வீட்டுக்கு வந்து தேடி தேடி பார்க்குறான், இருக்கியா எங்கே போன சுனா சுனான்னு கத்தி கத்தி எல்லா இடமும் தேடிட்டு இருக்கான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது கீழே ஒரு வாட்டர் பாட்டில் விழுந்துருச்சு, அதை ரெண்டு பேருமே குனிஞ்சி எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. ஹீரோயினாக தான் அதுக்கப்புறத்துலேருந்து வந்து வந்து ஹீரோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஒரு நாள் வந்து நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து ஹீரோ சொல்லியிருக்காரு, நம்ம வந்து காலேஜை முடித்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஐயோ அவ்வளோ நாளாக என்னால் வெயிட் பண்ணவே முடியாது, நீ வேற ரொம்ப அழகாக இருக்கியா, ஸோ ஏதாவது ஒரு பொண்ணு ஒன்று அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பா எனக்கு, ஸோ பயமாக இருக்குது, நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோ யோசித்து ஏன் பார்க்குறாருன்னு பார்த்தா இந்த அளவு இருந்த பொண்ணு சடனாக ஒரே ஒரு மெசேஜோடு எதுக்காக போயிட்டா அப்படின்றதுனால தான் ஹீரோ ரொம்ப யோசித்து ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருந்து சந்தோஷமான நாள் எல்லாத்தையும் ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. எதுக்காக இப்படி பண்ண, நீ எனக்கு அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், பதில் சொல்லாமல் என்னை விட்டு உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் கூட வந்து அவங்க ஃப்ரெண்டு தங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்னடி பண்ண, கொஞ்சமாச்சும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. அவள் விழுந்ததுனால கால் கொஞ்சம் வந்து அடிபட்டுருச்சு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் சேர்ந்துருவீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இத்தனை வருஷம் பார்க்காம இப்போ சடனாக நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு
சொல்லும் போது ஹீரோயின், ஐயோ நீ அதெல்லாம் விடு, அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை, இதுக்கப்புறம் நான் வந்து அவன் கூட சேர்ற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோட ஆஃபீஸில் அவர் உட்காந்து அவரோட பழைய ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அதோட வால்பேப்பரில் ஹீரோ ஹீரோயின் தான் இருக்காங்க. அந்த லாஸ்ட்டாக அனுப்பின பிரேக்கப் மெசேஜை தான் பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க காலேஜ் படிக்கும் போது ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை பிளாக்மெயில் பண்ணி ஹீரோவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவனோட ஹாபி என்ன, அவனோட டேஸ்ட் என்ன, அவனுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், எல்லாத்தையும் நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி அவனை பிளாக்மெயில் பண்ணி தான் எல்லா டீட்டெயில்ஸும் ஹீரோயின் வாங்கியிருப்பான். டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் காட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், என் ஃப்ரெண்டை துரத்தி துரத்தி அவனை பிளாக்மெயில் பண்ணி என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பேன் அப்படின்னு திட்டிகிட்ருக்காரு. உடனே ஹீரோயினும் ரொம்ப சோகமாயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ, சரி சரி விடு, நான் சும்மா கிண்டலுக்கு தான் பண்ணேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இவ்வளோ நாள் நான் வந்து சொல்லத்துக்கு முன்னாடியே நீ வந்து சொல்லிட்டேன், அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக ஹீரோ மேலே சாஞ்சிக்கிறாங்க. இப்படி தான் இவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. இப்போ ஹீரோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து, ஏய் நீ கேட்ட பேக் இங்கே இருக்குடா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து தரான். அந்த பேக் என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அன்றைக்கி அர்ஜென்ட்டாக அப்படியே ஓடிட்டாங்க இல்லையா, அப்போ வந்து ரூமில் அவங்களோட பேகை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பேகை ஹீரோ கொண்டு வர சொல்லியிருக்காரு. அந்த பேகை பார்த்த உடனே டெரர் ஆயிரும், ஹீரோ இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு. அப்போ தான் ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கா, ஏ அந்த பேக் அங்கே இல்லடி, ஃபுல்லாக நான் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. பார்த்தா கார் வேகமாக வந்து முன்னாடி நிற்குது. ஹீரோ தான் கார் உள்ளே இருக்கான். உடனே பேகை காமிச்சிட்டு உள்ளே ஏறு அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஏறி பின்னாடி இருக்க பேகை எடுக்கலான்னு பார்க்குறான். இவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக வண்டியை எடுத்துடுறான், ஃபுல்லாக எல்லா டோரையும் லாக் பண்ணிவிட்டு. அவளும் திறந்து திறந்து பார்க்குறா, ப்ளீஸ் வண்டியை நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறான். அவன் நிறுத்தாமல் போயிட்டே இருக்கான், நான் குதிச்சிடுவேன்டா அப்படிங்கிறான். அதையும் தான் ட்ரை பண்ணி பாறேன் அப்படின்னு சொல்கிறான். கவலைப்படாமல் தைரியமாக உட்கார், உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப தொலைவு வந்துட்டு அப்புறம் தான் ஹீரோயின் பார்க்குறா, பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் போட்டிருக்கு. உடனே ஹீரோயின் வந்து பழசை நினச்சி பார்க்குறா. அவங்க காலேஜ் படிக்கும் போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து தான் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமா. ஹீரோ என்ன பண்ணுறான்னா பேகை வந்து அவகிட்ட கொடுத்துட்டு பேக்கில் இருந்த பர்ஸை மட்டும் அவன் எடுத்து வச்சுருந்துருக்கான். அப்போ உடனே வந்து அந்த பர்ஸை காட்டி சொல்கிறான், உனக்கு வேணும் அப்படின்னா நீ உள்ளே வந்து என் கூட சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வேக வேகமாக உள்ளே போயிடுறான். அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவர் வந்து, ஐயோ எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அப்படியே இருக்கீங்க, ரெண்டு பேரும் மாறாமல், நான் இப்போவே நீங்கள் சாப்பிட்ற டிஷ்ஷை எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ரெண்டு பேருமே வந்து பழசை நினச்சி பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இங்கே இருந்தாங்க அப்படின்ற சீன் எல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண இடமே இது தான். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும் போது ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அப்போ வந்து ஃபுட்டும் வந்துட்டு தான் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வேணுமே ஒரு டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான், உன் குழந்தைக்கு வயசு என்ன அப்படியெல்லாம் கேட்கும் போது ஹீரோயின், உனக்கு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம், கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கோபமாக சொல்லிடுறான். அப்பனா எனக்கு இதுக்கு பதில் சொல்ல, எதுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாமல் கொள்ளாமல் நீ என்னை விட்டு போன அப்படின்னு கேட்குறான். ஓ அதுவா, அது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலேஜ் படிக்கிற பையன் தேவைப்படல, ஒரு ரிச்சான ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் தேவைப்பட்டான். ஸோ அப்போ தான் நான் வந்து ஃபேமஸ் ஆக முடியும், அதனால நான் என்ன பண்ணேன்னா ரிச்சான பையனை தேடி போனேன், அவ்வளோதான், ஸோ சிம்பிள் அப்படின்ட்டான். உடனே ஹீரோ கேட்குறான், ஓ கிடச்சிட்டானா ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும் போது, இன்னும் கிடைக்கல, இனிமே தான் கிடைப்பான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, காண்டா எனக்கு வேலை இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறான்னா பில் பேமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு வேக வேகமாக கிளம்புறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான், நான் வந்து பே பண்ணுறேன், நீ பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கோவம் வந்துடுது. அவன் அதுக்குன்னு என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து பில் பே பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்கு தான் தகுதி இருக்குது, ஒன்று என் அம்மா, அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய பொண்டாட்டி, நீ யார் இதில் அப்படின்னு கேட்கும் போது அவள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதோடு என்கிட்ட நிறுத்திக்கோ, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு அவனும் ஒரு கோபமாக பேசிட்டு போயிடறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவனோட மொபைல் அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். வேக வேகமாக இவன் எடுத்துகிட்டு பின்னாடியே ஓடுறான், ஆனால் அவன் காரில் அங்கேருந்து வேகமாக போயிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், ஏ உங்கள் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் டி, சீக்கிரமாக வந்துடு, நம்ம போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும், சரி டி ஓகே, நான் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் ஹீரோ காரில் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ பார்த்தா அவன் காரில் இன்னொரு ஃபோன் இருக்குது, அவன் பிளான் பண்ணி தான் அவகிட்ட அந்த மொபைலில் விட்டுட்டு வந்திருக்கான். ஹீரோயினும் அவளோட
அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போகிறாங்க இல்லையா, அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா குதிரை ஓட்டி பழகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஐயோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி, இவனை தான் பார்க்க வந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவரும் அங்கே வந்து வந்துடுறாரு. அவர் வந்த உடனே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, இவரோட பேர் வந்து ஜூ. அப்போ வந்து இவர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறார், சார் நீங்கள் வந்து குதிரையில் போகும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் அப்படின்னு ஒன்று. அதுக்காக அவன் சொல்கிறான், அப்போ மற்ற நேரத்தில் இல்லைங்கிறியா அப்படின்னு ஒன்று. ஐயோ இல்லை இல்லை அதை விட ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க மற்ற நேரத்தில் அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு கால் வருது, அவன் என்ன பண்ணிட்டான்னா டக்குன்னு அதை கட் பண்ணி விட்டுறான். அப்போ பார்த்தா ஹீரோ தான் கால் பண்ணி பார்த்துருக்கான். அவன் கட்டான உடனே அவன் மூஞ்செல்லாம் மாறி வெறித்தனமாக நின்றுட்டு இருக்கான். இவங்க வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, டீட்டெயிலாக நமக்கு எதுவும் இன்னும் காட்டலை, இவளோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு எனக்கு என்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று அதுக்கு ஃப்ரெண்டு சொல்கிறா, நான் என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கோச்சிக்கிட்டே அங்கேருந்து எழுந்து போயிடறான். ஐயோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடறான். சார் சாரி சாரி அப்படின்னு இவங்க கத்துறாங்க. அதுக்கப்புறமா அவன் திரும்பி பார்த்து சிரிக்கிறான். அப்போ வந்து அவன் சும்மா அவனும் கிண்டல் பண்ணியிருக்கான் போல. ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஹீரோ எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், என்னோட மொபைலை பார்த்தா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கான். அந்த காரை கிராஸ் பண்ணி தான் ஹீரோயின் போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அதுக்குள்ளே தான் ஹீரோயின் போகிறான். லிஃப்டில் போயிட்டு ஏறிட்டு லிஃப்டை க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி பார்க்குற ஹீரோ நின்றுட்டு இருக்கான் லிஃப்ட்டுக்குள்ளே. அப்போ மனசுக்குள்ளே பதறுது, ஐயோ இவன் இங்கே என்னடா பண்ணுறான், இவன் நம்ம இங்கே வேலை செய்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா தொல்லையாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு கரெக்டாக இவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோ வந்து அப்படியே கிட்ட வந்து இவளை கம்பல் பண்ணி கிஸ் பண்ண வர மாதிரி நம்ம போக்கிரி படத்தில் பார்த்த மாதிரி ஒரு சீன் இங்கே வருது. திரும்பி பார்த்தா மூலையில் அவன் பாட்டு சும்மா நின்றுட்டு இருக்கான். லிஃப்ட் நின்ன உடனே இந்த ஃப்ளோரில் அவனே ஃபர்ஸ்ட் இறங்கி போயிடுறான். இவன் மனசுக்குள்ளே அப்பாட நல்ல வேலை அவனே போயிட்டான், லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நிற்கும்போது கரெக்டாக அந்த கேப்பில் கை விட்டுட்டு திறந்துட்டு உள்ளே வந்துடுறான். அப்படியே லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகுது, ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. நாளைக்கு காலையில் இல்லை மதியானத்துக்குள்ளேயே செகண்ட் பார்ட் போட்டுருவேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கா, இந்த ட்ராமா பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கண்டிப்பாக எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். எனக்கும் வந்து என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது தெரியும் இல்லையா, அதனால தான். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.